திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 154 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், குடவாசல், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மகளிர் சுய உதவி குழுவினருக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்பாராமல் விபத்தில் சிக்குபவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டாலும் முதல் 48 மணி நேரத்திற்கான மருத்துவ கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும் வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் சக்கரபாணி சுட்டிக்காட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியவாளையம் ஆண்டார்குப்பம் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பெரியவாளையம் பவானி அம்மன் கோவிலில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இங்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் இரவு நேரங்களில் கோவில் வளாகத்திலேயே தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் என்றார். இது தவிர ஆண்டார்குப்பம், கோவில்குளம் மற்றும் மண்டபம் உள்ளிட்டவைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்தார். மாநில அளவில் நாளொன்றுக்கு கூடுதலாக 5 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு ஆவின் பால் கொள்முதல் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இதுவரை நாளொன்றுக்கு 36 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டார். நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 150,000 லிட்டர் பால் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் மாதம் ஒன்றுக்கு 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பால் உபப்பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 21 இடங்களில் பசுமை விமான நிலையங்கள் அமைக்க கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங், துர்காபூர், சீரடி, கண்ணூர் உட்பட 8 பசுமை விமான நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். பசுமை விமான நிலையங்களை அமைக்கும் பொறுப்பை மாநில அரசுகளுடன் இணைந்து இந்திய விமான நிலைய ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் மத்திய அமைச்சர் வி கே சிங் தெரிவித்தார். நாடு முழுவதும் மகளிர் பாதுகாப்புக்கான சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்ட பதிலில், 12 வயதிற்கு கீழான சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை உட்பட கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் 113.42 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் வனப்பகுதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பருவமழை மாற்றத்திற்கான தேசிய செயல் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் 8 திட்டங்களில் பசுமை இந்தியா திட்டமும் ஒன்று என்று மத்திய அமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே தெரிவித்தார். Thank you.